Welcome to Cybersoft Channel. இது நான் உங்க பைத்ரன். இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா வேவ்பேட் அதாவது இது வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த சிஸ்டத்துல எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி நான் இதல சொல்லி தந்துக்கிறேன். இப்போ நம்ம அத வேவ்பேட் ஆடியோ எடிட்டர் பத்தி அதே மாதிரி தான் இதுலயே பேசிக்ஸ்ல ஈஸியா தான் இருக்கும். நீங்க அதுல பண்றத எல்லாமே இதுலயே பண்ணிக்கலாம். நான் இதல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற வரைக்கும் கொஞ்சம் ரிவ்யூ மாதிரி கொஞ்சம் சொல்லி தருவேன். இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் என்னோட வீடியோவோட லிங்க் ஐயில் கொடுக்குறேன், ஐகானில் கொடுக்குறேன் என்னோட அந்த வேப்பேடு வீடியோவை அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் நியூ ஓப்பன் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கீழே அந்த ப்ளே பட்டன், பாஸ் பட்டன், சேவ் பட்டன், கீழே டைமர், அதுக்கப்புறம் ஓப்பன் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நிறைய. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா அது கொடுத்தோடனே நியூ டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம நிறைய பாட்டெல்லாம் ஆட் பண்ணி நிறைய எடிட் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிளியராக அந்த பழைய வீடியோவில். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இதில் உங்களுக்கு வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நான் வந்து அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே நிறைய ஸ்ப்ளிட்டர் அதுவும் இல்லாமல் ட்ரிம்மர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேப்பேட் ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை நம்ம வந்து வெளியே விட்டு இதை விட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. முக்கால்வாசி சிம்லர்ஸியாக அது கூட மேஜாக இதாக இருக்கும். அதாவது சிஸ்டத்தில் இருக்கக்கூட இதுவும் மேஜாக இதாக இருக்கும். ஆனால் என்ன ஃபோனில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் போர்ட்டலில் வச்சு எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். இதில் வந்து நீங்கள் வந்து வேப்பேடு அதாவது நீங்கள் வந்து அன்னோன் நேம்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆடியோ எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேர்லாம் நீங்கள் சேவ் பண்ணாமல் அன்டைட்டில்னு வரும்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பேர் நீங்களே செட் பண்ணிக்கலாம். சைபர் சாஃப்ட்வேர் அதாவது நம்ம சேனல் நேம் மாதிரி நம்ம சிஎஸ்ன்னு நான் ஷார்ட் ஃபார்மாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலுமே சிஎஸ்ன்னு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன் அந்த இது வச்சு, அதாவது அந்த பாயிண்டர் வச்சு, அதான் ட்ரிம்மரு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இருக்கிறது எல்லாமே இருக்கும். பை தி ஒரிஜினல்லாம் இருக்கும். எப்படியும் ஒரு 30 days ட்ரையல் கொடுப்பாங்க. இதில் எந்த லாகின் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும், உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஒர்க் ஆகும். 30 days ட்ரையல், நீங்கள் எந்த லாகின் எதுவுமே பண்ண தேவையில்ல. ட்ரையல் சாஃப்ட்வேர்னாலே நானும் ட்ரையல் சாஃப்ட்வேர் தான் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். சிஸ்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் அந்த ட்ரையல் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 30 days வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எந்த இமெயில் எதுவும் நெட்ஒர்க்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் சும்மா அது பிளாக் மெசேஜ் மட்டும் வரும். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாலும் பரவாயில்ல. அது ஏன்னா சம்டைம்ஸ் நெட் இல்லாதவங்களுக்குலாம் ஒர்க் ஆகும். நெட்டு எப்பயுமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ட்ரிம்மர் அதாவது ஏற்கனவே வந்ததே திருப்பி திருப்பி வரும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதோட சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் இவங்க பில்ட் பண்ணது தான் இந்த NCH சாஃப்ட்வேர்ஸ். பில்ட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்திருக்கும் அதில். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணுன்னா நான் அதுக்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன். அது அடுத்த வீடியோவில் நான் அந்த வெப்சைட்டை சொல்கிறேன். அதாவது சிஸ்டத்துக்கு என்ன பெய்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலான்னு, எல்லா அடாப் ப்ரீமியர் ப்ரோ, அடாப் ஃபோட்டோஷாப் அதெல்லாம் ஃப்ரீயாக நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை வச்சு நம்ம இப்போதைக்கு அது வந்து நம்ம அந்த இடத்த நம்ம வந்து இப்போ அதை வச்சு இழுத்தீங்கன்னா அந்த இடம் வரைக்கும் கட் ஆகும், பேஸ்ட் ஆகும். மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம கட் பேஸ்ட்டு நம்ம வந்து அதை கிளிக் பண்ணோன்னா கட் ஆகிடும். அதே மாதிரி மேலே பேஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அது வந்து மேலே ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதை இப்போ யூஸ் பண்ணுவோம். நம்ம அதாவது நம்ம எந்த பிளேஸ்க்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பாயிண்டர் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளேஸில் வேணுமோ நம்ம அந்த பிளேஸில் கிளிக் பண்ணோன்னே பாயிண்டர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணிட்டு கட்டுன்னு கொடுப்போம், கட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கட்டு பேஸ்ட்டுன்னு நிறைய வரும். இப்போ பேஸ்ட் ஆட் ஆகிருக்கும், ஏன்னா நம்ம கட் பண்ணனால தான் பேஸ்ட் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் கொடுத்து அதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறுமனே பேஸ்ட் மட்டும் கொடுத்துட்டேன், ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் பேஸ்ட் ஆகும். உங்களுக்கு பேஸ்ட் சைக்கிள் அந்த மாதிரி நிறைய கொடுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நார்மல், இது ஒரு ஆடியோவே கிடையாது தான். இது வந்து ஒரு ஆடியோ மாதிரி நான் வச்சு செஞ்சுருக்கிறேன். இது வந்து ஆடியோ கிடையாது, வெறுமனே ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. ஆடியோவாக இருந்தால் வேவ் வேவாக வரும். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னோடய பழைய வீடியோவை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது ஃபோனுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் பேட் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னெலாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆப்பை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.